ஆசியாவிலேயே சுவையான நீராக போற்றப்படும் சிறுவாணியால் கோவை மாவட்டத்திற்கும் பெருமை சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டும் முயற்சியில் இறங்கியிருப்பது தமிழக அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பவானி ஆற்றின் முக்கிய துணை நதியான சிறுவாணி கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகி அட்டப்பாடி பள்ளத்தாக்கு வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே பவானி ஆற்றுடன் கலக்கிறது கேரள எல்லையில் கட்டப்பட்டுள்ள சிறுவாணி அணையை தமிழக அரசுதான் பராமரித்து வருகிறது இந்நிலையில் கேரள மாநிலத்துக்குட்பட்ட அகளி ஊராட்சி அட்டப்பாடி பகுதியில் சித்தூர் என்ற வனப்பகுதியில் சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டி அந்த நீரை பாரத புழா ஆற்றுக்கு திருப்பிவிட அம்மாநில அரசு முயன்று வருகிறது அதற்காக ஆரம்ப கட்ட பணிகளை துவக்கியுள்ள கேரளா கட்டுமானப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக சாலை அமைக்க சித்தூரில் ஜல்லிக்கற்கள் இறக்கி வைத்துள்ளது இந்த அணை கட்டப்பட்டால் பவானிக்கு நீர்வரத்து பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் இந்த பவானி பேசினிலே தண்ணீரை கேட்பதே குற்றம் கேட்பதோடு விட்டுவிடாமல் அதை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வஞ்சக செயல் அதை அடியோடு தடுத்து நிறுத்த வேண்டும் அதே நேரம் பில்லூர் அணைக்கும் வரத்து இருக்காது என்பதால் பவானி விவசாயிகள் கடும் பாதிப்பிற்குள்ளாவார்கள் அத்துடன் கோவை மாநகர மக்களின் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் இதனால் அணை கட்டும் கேரளாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசுக்கு கேரள அரசு கடிதம் அனுப்பியும் பதில் கடிதம் கிடைக்கவில்லை என கூறி மத்திய அரசும் சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்துள்ளதாக தெரிகிறது அதன் பின்னரே கேரளா பணிகளை துவக்கியுள்ளது காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தமிழகத்தின் சார்பில் கடிதம் எழுதியும் போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாத மத்திய அரசு கேரளா விஷயத்தில் பதில் கடிதம் வரவில்லை என்பதற்காக அனுமதி வழங்கியது பாரபட்சமாக நடந்து கொள்வதையே காட்டுவதாக தமிழக மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர் கேரளா அரசு அணை தொடங்குமானால் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து அமைப்புகள் அனைத்து தன்னார்வ நிறுவனங்கள் அனைத்து விவசாய சங்கங்கள் ஆகியோருடன் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி எக்காரணம் கொண்டும் அந்த அணையை கிட்டத்தட்ட முன்பே சிறுவாணியில் அணை கட்ட முயன்ற கேரளா அதற்காக நிலத்தை கையகப்படுத்தி அடித்தள்ள பணிகளையும் துவக்கியது ஆனால் அனுமதி கிடைக்காதது போன்ற காரணத்தால் கைவிடப்பட்டது அதன் பின்னரும் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அட்டப்பாடி பள்ளத்தாக்கு பாசன திட்டம் என்ற பெயரில் அணை கட்ட நானூறு கோடி ரூபாயை கேரளா ஒதுக்கியது இதற்கு தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அப்போது அத்திட்டம் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் அத்திட்டத்தை கேரளா தூசு தட்டி கையில் எடுத்துள்ளது என்னைக்குமே தமிழ்நாட்டிலையும் கோயம்புத்தூர்லேயே நாலு லட்சம் மக்கள் மலையாளிகள் இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் இருக்கும்போது அந்த ஊருக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் நாங்கள் அனுபவிச்சிருக்கும் போது கண்டிப்பாகவே இதுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணவும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் நல்ல விதமாக செய்யணும் என்று திரும்பவும் கேரளா முதலமைச்சரை நாங்கள் போய் பார்க்கறதுக்கும் தயாராக இருக்கும்